செலுத்த முடியவில்லை. அதற்கான கால அவகாசம் முழு ஊரடங்கு காரணத்தினால் செலுத்த முடியல, கால அவகாசம் கேட்டனர். ஆனா அந்த ஊழியர்கள் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து கடன் செலுத்த கடன் தொகை கொடுத்தாலும் மட்டும்தான் வெளியேறுவோம் என்று இருந்த சூழல் இருந்தது. காலை 6 மணி முதல் 10 மணி வரை அவர்கள் வெளியிடாமல் வைத்திருந்தனர். இது குறித்த செய்தி நமது நியூஸ் ஒளிபரப்பப்பட்டது. இதற்கு மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் இது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நமக்கு தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இப்போது அந்த தனியார் நிறுவனத்துடைய 6 ஊழியர்கள் மீது கோவில்பட்டி மேற்கு காவலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 5 பிரிவின் கீழ், அதாவது 147, 452, 296 பி, 506 ஐபிசி மற்றும் டிஎன்பிஹெச், அதாவது பெண்கள் மீது வன்கொடுமை, இந்த 5 பிரிவின்களை அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்லாது கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்துல இந்த நுண்கடன் அவங்களுடைய நிறுவனங்களை அழைத்து வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. கட்டாய வசூல் செய்யக்கூடாது, அவங்களுக்கான கால அவகாசம் கொடுக்க வேண்டும், அப்படி கட்டாய வசூல் செய்தால் இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணாலும் அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்படும், கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன் தொடர்ச்சியா இந்த மாதிரியான இதை தவிர்க்கணும், இந்த முழுவதும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதையும் மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே அறிவித்திருக்கும், தொடர்ந்து அறிவிக்கப்படும். இது போன்ற புகார்கள் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜும் எச்சரித்துள்ளார். தேவப்பிரியன், இப்ப ஐடிஎஃப்சி மட்டும் கிடையாது, நிறைய புகார்களுக்குள்ளாகக்கூடிய பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அதுல குறிப்பிட்டு 1000 ரூபாய், 10000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ கட்டல அப்படின்னாலும் அவங்களையும் இதே அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுற அளவுக்கு கடுமையா போன்ல திட்டுறாங்க. அப்ப அவங்கள எப்படி அந்த நிறுவனங்கள் இனி அணுகணும், பொதுமக்கள் எவ்வாறு அணுகணும், அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமா இன்னைக்குள்ள கட்டுங்க அப்படின்ற கால அவகாசத்தை இதுவரைக்கும் மத்திய அரசு இன்னும் தளர்வு கொடுக்கல. ஆனா இது மாவட்ட நிர்வாகம் இதை ஒழுங்குபடுத்த முடியுமா, அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்கா மகேஸ்வரன்? ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் கடந்த சிலருக்கு முன்பு இந்த தனியார் நுண்கடன் அழைத்து வந்து கட்டாய வசூல் செய்யக்கூடாது, அவங்களால் கொடுக்க முடிந்தால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம், இல்லை என்றால் அதற்கான கால அவகாசம் கொடுங்கள், நீங்க வட்டிக்கு மேல் வட்டி போடக்கூடாது. இது நம்ம அரசாங்கம் சொல்ல அரசாங்கம் வந்து முறையாக சொல்லாவிட்டாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அதனால வந்து நீங்க வந்து கட்டாயம் பண்ணக்கூடாது, நீங்க வந்து தொலைபேசியில் மட்டும் தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட வசூல் கேட்க வேண்டும், இருந்தால் நீங்க வாங்கிக் கொள்ள வேண்டும், ஆனால் நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு எச்சரித்திருக்கிறார். அப்படி அது அரசு உள்ளாட்டிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கூட நடத்தப்பட்டு எப்படி அணுக வேண்டும், மக்களை எவ்வாறு வசூல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆனா இதையெல்லாம் காட்டில் பறக்க விட்டுதான் இன்றைக்கு வந்து சாதாரண ஒரு அன்றாடம் தொழில் தீப்பிட்டு வரக்கூடிய இவங்க வந்து இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரு நிறுவனம் மட்டுமல்ல, பல நிறுவனங்கள் இதே மாதிரி இருக்காங்க. பல பெண்கள் வந்து நினைத்திருங்க. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தற்போது நம்ம நினைக்கிறார், அவரோட பேசலாம். சார் வணக்கம். நுண்கடன் முகவர்களால கடுமையான மன உளைச்சலுக்கு பெண்களுக்கு ஏற்படுது, இப்ப என்ன அறிவுறுத்திருக்கீங்க? நுண்கடன் முகவர்கள் எவ்வாறான அணுகுமுறையை கையாளணும் இனிமேல் அவங்க? இல்ல, நம்ம மாவட்ட அளவுல வந்து 2 நாட்களுக்கு முன்னாடியே அனைத்து பேங்கர்ஸ் அதே மாதிரி எம்எஃப்ஐ பீப்புளை கூப்பிட்டு நம்ம சொல்லிட்டோம், அது மாதிரி யாரும் போர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. தமிழ்நாடு அரசு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதுதான். சோ அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் படி நம்ம வந்து இமீடியட்டா அந்த என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கோ இமீடியட்டா நான் போலீஸ் அண்ட் ரெவன்யூ அனுப்பி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம். அண்ட் ரெவன்யூ அண்ட் போலீஸ் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். இந்த டீம்ஸ் வந்து ஆல் எம்எஃப்ஐஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன மாதிரி லோன் இஷ்யூ பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி கலெக்ட் பண்றாங்க, ஃபீல்டு லெவலில் கலெக்ட் பண்ற அத்தாரிட்டிஸ் யாரும் எம்ப்ளாய் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்ப நுண்கடன் அப்படின்றது ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கீழே வந்துடும், அவங்க வந்து எப்படி வசூல் பண்றதும் அப்படின்றது ஒரு வரைமுறைக்குள்ள இருக்கு. ஆனா கந்து வட்டி கொடுமை அப்படின்றது ரொம்ப கடுமையாகவே இருக்கு, அதை நீங்க எப்படி மாவட்ட ரீதியா நீங்க அணுகுறீங்க? அதுக்கான கிரீவியன்சஸ் அட்ரஸ் நம்பர் கொடுத்துருக்கீங்களா? மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டிருக்கா சார்? யா, இப்ப நம்ம மாவட்ட அளவுல கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்கோம். அந்த கண்ட்ரோல் ரூம்லயும் பிஓ மகளிர் திட்டம் மூலமாக நம்ம வந்து எனி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தா இமீடியட்டா காண்டாக்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ரூம் நம்ம அட்வர்டைஸ் பண்ணிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீம்ஸ் ரெவன்யூ அண்ட் போலீஸ் அண்ட் மகளிர் திட்டம் டீம்ஸ் வந்து ஒவ்வொரு எம்எஃப்ஐ அதே மாதிரி இந்த மாதிரி என்னென்ன இஷ்யூஸ் வருதோ அதை நேரடியா போய் களத்துல ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு இமீடியட்டா வந்து அந்த ரெக்டிபிகேஷன் பண்றதுக்கும் நம்ம வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்ப ஒரு அந்த முகவர்களுக்கு ஒரு விளக்கம் வேணும், ஏன்னா நிர்வாகம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் அடிப்படையில் தான் அவங்களும் இது போல கலெக்ஷன் பண்றாங்க. ஆனா இது போல ஒரு பர்சனலா அவங்களை போயிட்டு டேமேஜ் பண்ற அளவுக்கு, அவங்களோட இமேஜ் பாதிக்கிற அளவுக்கு, அவங்க மன வருத்தப்படுற அளவுக்கு வீட்டுக்கு போயிட்டு வசூல் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? இப்ப அந்த நிறுவனத்து மேல நீங்க வழக்கு பதிவீங்களா, இல்ல தனிநபர் முகவர்கள் மேல நீங்க வழக்கு பதிவீங்களா? இதை நீங்க எப்படி தனியா பிரிச்சு மாவட்ட நிர்வாகம் கையாளும்? இது அடுத்த கட்டமா இந்த மாதிரி மோசமான வழிமுறையில பணம் வசூலிக்கலாம்னு நினைக்கக்கூடிய முகவர்களுக்கு எச்சரிக்கை எப்படி அமையும் நினைக்கிறீங்க சார்? இல்ல, அதாவது இதுக்குதான் நம்ம மாவட்ட அளவுல ஆல் பேங்கர்ஸ் ஆல் எம்எஃப்ஐஸ் நம்ம கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டோம். அந்த மீட்டிங்ல எவ்ரிபடி அக்செப்டட் தட் இந்த மாதிரி நாங்க
இந்த லாக்டவுன் பீரியட்ல நாங்க எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி கலெக்ட் பண்ண மாட்டோம் சார் அப்படிங்கிற உறுதிமொழியும் கொடுத்திருக்காங்க. இந்த இந்த உறுதிமொழி வச்சுதான் நாம வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல யாருக்கும் எந்த லோன் ரீபேமெண்ட்டும் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஃபீல்டு லெவல்ல போய் அந்த வீட்டுக்கு போய் கலெக்ட் பண்றவங்களும் என்கேஜ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எந்த பாசும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதையும் தொடர்ந்து நம்ம வந்து களத்துல இருக்கிற போலீஸ் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ஷூர் பண்றது மூலமா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வராது. அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் நான் சொல்ற மாதிரி ஹெல்ப் லைன் மூலமாக இமீடியட்டா அதை வந்து நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்றதுக்கும் ஸ்விஃப்ட் டீம் போட்டிருக்கோம். நம்ம நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தியை எதிரொலியா உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. உங்களுடைய நடவடிக்கைக்கு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது போல் நிறைய பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கும் உதவி தேவைப்படக்கூடிய நபர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்துடைய உதவி எண்ணை உடனடியாக அணுகலாம். எங்களுடைய அழைப்புக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி திரு செந்தில்ராஜ். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.